வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எல்லா தொழிலுக்கும் முதன்மையான தொழில் விவசாயங்க. அந்த விவசாயத்தில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இயந்திரம் பவர் வீடர் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம எம்டிஎம்ல பவர் வீடரை வந்து லான்ச் பண்ணுறோம். இந்த பவர் வீடர் மினி டிராக்டர், இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றாக பிரம்மாண்டமாக இந்த பவர் வீடர் வந்து உருவாகிட்டு இருக்குங்க. எம்டிஎம்ஐ பொறுத்தளவுக்கு மூணு விஷயங்களை வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறதே கிடையாது: தரம், சேவை, விலை. இப்போ இந்த தரத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, 800 சதுரடியில் 2016 ஆரம்பிச்சு இன்னைக்கு 100,000 சதுரடியா வளர்ந்துருக்கு அப்படின்றது கண்டிப்பா தரமான இயந்திரங்களை கொடுத்ததுனால தாங்க. சேவைன்னு வர்றப்போ ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த 4 இடங்கள்லயுமே நாங்கள் ஓனா பிரான்ச்சை ஓபன் பண்ணி ரொம்ப கிராண்டா இந்த பவர்வீடர் லான்ச் பண்றோங்க. கோயம்புத்தூர்ல எங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிறதுனால ஆக மொத்தம் 5 இடங்கள்ல எங்களால நேரடி சேவை எங்களால கொடுக்க முடியும். விலை, நாங்கள் இப்பதான் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நிறைய ஆஃபர்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியா விலையில கொடுத்துட்டு இருக்கோங்க. இதே ஸ்பெசிபிகேஷனுக்கு வேற எங்கேயாவது வந்து கம்மியான விலையில கிடைக்குதுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து 10% டிஸ்கவுண்ட் போட்டு நான் பர்சனலாவே வந்து நான் கொடுக்கற முடியுங்க. ஏன்னா இதை விட கம்மியா யாராலையும் கொடுக்க முடியாதுன்றது எங்களால கண்டிப்பா வந்து சொல்ல முடியும். நம்ம கிட்ட பவர் வீடர்ல என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, அதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம டீடைல்டா பாத்துரலாங்க. நம்ம முதல்ல பாக்குறது சின்ன மினி வீடர், 3 HP பெட்ரோல் டைப்புங்க. அது இது யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னா, 1 ஏக்கருக்குள்ள இருக்கிற தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்ற காய்கறி வெள்ளாமைக்கும், இல்லை மஞ்சள் போட்டிருக்கோம் அப்படின்னாலுமே இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, 1 அடிக்குள்ள களை எடுக்கணும் அப்படின்னா இந்த இயந்திரம் மட்டும்தாங்க அதை பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் 70 HP டிராக்டரை வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த 1 அடிக்குள்ள களையை நம்ம பண்ண முடியாது. அப்போ இது பார்க்க தான் சின்னதாக இருந்தாலுமே அந்த 1 அடி களை எடுக்கிறதுக்கு இந்த இயந்திரத்தினால மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற மாடல்கள்லையுமே 1 அடிக்கான பிளேடை வந்து நம்ம செட் பண்ண முடியும். ஆனால் அதோட மேல இருக்கிற அந்த காட்ஸ் எல்லாமே வந்து 1 அடிக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த செடிகளில் பட்டு பூக்கள் உதிர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால 1 அடிக்குள்ள கலர் எடுக்கணும்னா நம்ம இந்த இதை யூஸ் பண்றதாங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஆர்பிஎம் பார்த்தோம்னா இதுல கியர் ரிடக்ஷன் வந்து இல்லவே இல்லை. அதனால 1000 RPM ல இருந்து 3800 RPM வரைக்கும் ரொம்ப ஹை ஸ்பீட்ல வந்து இதை ரன் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப ஸ்பீடாவே வந்து இது வேலை செய்யும், குயிக்காக அது வந்து வேலையை முடிச்சிடும். இப்போ நம்ம வந்து களை எடுக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு 10,000 ரூபாய் நமக்கு செலவாகிற விஷயத்தில் இதில் வந்து ஒரு 400 ரூபாயில இந்த மிஷினை வச்சு நம்ம வேலையை சுலபமாக முடிச்சிட முடியும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது 5 HP பெட்ரோல் பவர் வீடருங்க. இது யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோம்னா, மா, தென்னை, பாக்கு போன்ற தோப்புகளுக்கும், பந்தல் காய்கறிகளான திராட்சை, பாகக்காய், பீக்கங்காய் போன்ற காய்கறிகளுக்கும், கரும்பு, வாழை இந்த விவசாயத்துக்குமே இதை வந்து வாங்கிட முடியுங்க. இது அகலம் வந்து ஒரு 4 அடி இருக்கிறதுனால இந்த 4 அடிக்குள்ள களை எடுக்கணுன்ற எந்த ஒரு விவசாயத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெட்ரோல் தாங்க, 1 மணி நேரத்துக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் தாங்க இதை எடுத்துக்கும். அப்போ நம்ம 1 ஏக்கர் பண்ணோம்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட முடியும். அப்போ வந்து நமக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் இருந்தாலே போதும், 1 ஏக்கரில் 150 ரூபாய் செலவில் நம்ம ஈஸியாக வந்து களை எடுத்துட முடியும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பிடிஓ அட்டாச்மெண்ட் வந்து இருக்குது. இந்த பிடிஓ அட்டாச்மெண்ட்டில் நம்ம வந்து வாட்டர் பம்ப்பு, இல்லை வந்து நம்ம மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட முடியும். அது மாதிரி இதை மல்டிபர்பஸாகவே வந்து யூஸ் பண்ணிட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்டிஎம்ல ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பவர் வீடர், 7.5 HP பெட்ரோல் தாங்க பார்க்க போகிறோம். இது யாரெல்லாம் வாங்கலான்னா, 10 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கிற தோப்புகள், பந்தல் காய்கறிகள், கரும்பு, வாழை போன்ற எல்லா விவசாயத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாங்க. இது வந்து 5 அடி அகலம் வருது. நம்ம ஓட்டுறப்ப அந்த லைட்டை அந்த ஷேக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 அடி இது வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடும். 1 மணி நேரத்துக்கு 1.5 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் போதும், 1 ஏக்கரை இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து களை எடுத்துடலாம். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய டிராக்டர் வாடகைக்கு வச்சுருக்கிறவங்களே வந்து இதை எடுத்து வாடகைக்கு நான் கொடுத்தா எனக்கு வந்து பணம் சேவ் ஆகுது அப்படின்றப்ப அது எப்படின்னு கேட்குறப்ப, ஒரு பெரிய டிராக்டர் ரொட்டாவேட்டர் போட்டு 1 ஏக்கர் வந்து ஓட்டணும், லோ ஆர்பிஎம்ல ஓட்டும் போது 2.5 மணி நேரம் ஆகுது அப்படின்றாங்க. ஆனா இதுவே நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துல 1 ஏக்கர் வந்து ஈஸியா வந்து நம்ம இதுல களை எடுத்துட முடியும். அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு 1000 ரூபாய் டீசல் செலவாகுது. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 150 ரூபாயில நம்ம 1 ஏக்கர் முடிஞ்சிடும். அதனால டிராக்டர் வச்சு வாடகைக்கு ஓட்டுறவங்களே, இந்த மிஷினையும் நான் வாங்கி வச்சு எனக்கு நிறைய வந்து பணம் மீதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மிஷின்ல வந்து பிடிஓ அட்டாச்மெண்ட்டும் இருக்குங்க. இந்த பிடிஓ அட்டாச்மெண்ட் மூலியமா வந்து நமக்கு வாட்டர் பம்ப்போ, இல்லை வந்து மருந்தடிக்கிறதுக்கான ஸ்ப்ரேயரோ வந்து ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட முடியும். அது களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் வந்து பார் போட்டுக்கலாம்,
அணைச்சிக்கலாம், மண் அணைச்சிக்கலாம். அது இல்லாமல் ரீப்பர், அதாவது உங்களுக்கு சோளத்தட்டு இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அறுக்கிறதுக்கான ரீப்பர் அட்டாச்மெண்ட் கூட இதில் வந்து பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லைங்க, இது கிட்டத்தட்ட ஒரு ட்ராலியை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா 1.5 டன் வெயிட்டை வந்து இழுத்துட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு நம்ம பவர்டில் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அதனால் இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் மிஷினாக ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்க, நமக்கு வர்ற ஆர்டர்கள்லேயே வந்து இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. 7.5 HP பெட்ரோல் தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7.5 HP டீசல் பவர் வீடருங்க. இந்த டீசல் சென்ட்ரல் ரோட்டரி பவர் வீடரை பற்றி உண்மையை சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே இதை வாங்கியிருக்கிற நிறையா பேர் யூஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. மேஜராக ரெண்டு காரணம் இதுக்கு. ஒன்று வந்து டீசல் இன்ஜினான வைப்ரேஷன் ஜாஸ்தி, ரெண்டாவது இதில் இருக்கிற பிளேடோட வைப்ரேஷனும் டைரெக்டாக ஹேண்டிலுக்கு தான் வருது. அப்படின்றப்போ இந்த மொத்த வைப்ரேஷன் ஹேண்டிலுக்கு வர்றப்போ நிறையா பேர்த்தினால இதை யூஸ் பண்ண முடியாமல் வாங்கி சும்மா தாங்க வச்சுருக்காங்க. இது என்ன தான் நம்ம ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் உள்ள உண்மைகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். ரெண்டாவது இதில் வந்து ஸ்டார்டிங் அப்படின்றது டீசல் இன்ஜினுக்கு ரொம்ப சிரமம். அப்போ அதுக்கு ஒரு நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் ஒன்று வச்சோம் அப்படின்னா இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இல்லைங்க. நம்ம வந்து எப்போ நமக்கு தேவையோ அப்போ தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்றப்போ அந்த பேட்டரியோட லைஃப் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால தான் நமக்கு வர்ற விவசாயிகளுக்கு பொதுவாகவே நம்ம டீசலை வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அதையும் தாண்டி இல்லை, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த வைப்ரேஷன் நான் ஓட்டியிருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்கிற விவசாயிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து டீசல் பவர் வீடரை வந்து சேலே பண்ணுறோங்க. ஏன்னா சும்மா ஒரு இயந்திரத்தை விற்பனை பண்ணுறதோட எங்கள் கடமை முடிச்சு நாங்கள் நினைக்கலைங்க. ஏன்னா வாங்குறவங்க அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது தான் அதை நாங்கள் எங்களோட வெற்றியாக வந்து நாங்கள் பார்க்குறோம். இது யாரெல்லாம் வாங்கலான்னு பார்த்தோன்னா 10 ஏக்கருக்குள்ள இருக்கிற தோப்புகளோ இல்லை பந்தல் காய்கறிகளோ இல்லை கரும்பு வாழை போன்ற விவசாயம் எல்லாத்துக்குமே இதை வந்து வாங்கலாங்க. ஒரு 6 அடி அகலம் உள்ளது, அதனால் அதுக்குள்ளே நம்ம களை எடுக்கிறதுக்கு இதை வந்து கம்ஃபர்டபுளாக இதை வாங்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் மண் அணைக்கிறது, பார் போடுறது, தென்னை மரத்துக்கு வந்து வட்டப்பாத்தி எடுக்கிறது, இந்த எல்லா வேலையுமே இதை செய்யுங்க. அது பிடிஓவும் அட்டாச் பண்ணிட முடியும். இப்போ பிடிஓ மூலியமாக வந்து ஒரு வாட்டர் பம்போ இல்லை ஸ்ப்ரேயரோ வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிட முடியும். அது இல்லாமல் இதில் ரீப்பர் வேணும்னாலும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு ட்ராலி வந்து கிட்டத்தட்ட 2 டன் கெப்பாசிட்டி இது இழுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பவர் டில்லர் மாதிரி நம்ம எந்த ஒரு லோடு வேணாலும் இதில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம MDM-ல இப்போ தாங்க பவர் வீடரை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பவர் வீடர் அப்படின்றது எல்லா விவசாயிகளுக்கும் அத்தியாவசியம் அப்படின்ற உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப வருத்தம் அளிக்கிற தெரியாத உண்மை என்னென்னா, வாங்குறவங்களில் பாதி பேர்த்துக்கு மேலே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கு வர்ற புது ஆர்டர்ஸை விட ஸ்பேருக்கும் வந்து சேவைக்கும் வந்து உதவிகள் கேட்குறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு அவங்ககிட்டயே கேட்குறப்ப, ஒரு 3000 ரூபாய் விலை கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பேர் தெரியாத ஒரு கம்பெனியில் வாங்கிட்டேன், இப்போ ஸ்பேர்ஸோ சர்வீஸோ அவங்ககிட்ட இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 35000 ரூபா மிஷினை யூஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அது மாதிரி நிறையா இருக்குன்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா பிராண்ட் என்னன்னு பாருங்கள், அவங்களோட சேவை என்ன அப்படின்றத பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மிஷினை வாங்குங்க. அதனால தான் நம்ம MDM-ல பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த 4 இடத்துலையும் மெயின் ஆஃபீஸ் கோயம்புத்தூரோட சேர்த்து 5 இடங்கள்லையுமே நேரடி சேவை நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். மேலும் மாலண்டரி மிஷின் சேனலில் புது புது தகவல்களை வந்து நாங்கள் நிறையா வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவிலே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புது புது தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.